एनी क्वेश्चन लास्ट डिस्कशन पे, एनी डाउट्स? ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ப்ராஜெக்டோட டிஸ்கஷன்ஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்பார்க் எப்படி ஒர்க் ஆகும், அதுக்குள்ள ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒரு சாம்பிள் யூஸ் கேஸ் பார்ப்போம். ஒரு 10 டைம்ஸ் வந்து நம்ம ரிப்பீட்டடாக ட்ரைவ் நம்ம எக்ஸிக்யூட் நம்ம எல்லாம் மாற்றி கொடுத்து, கோர்ஸை மாற்றி கொடுத்து மாற்றி கொடுத்து அது எப்படி பேக் எண்ட்ல ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டா நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நீங்க ஹை ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருப்பீங்க, அந்த ஹை ப்ராஜெக்ட்ஸோட கண்டினியூஷனா இந்த ஸ்பார்க் ப்ராஜெக்ட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிளஸ்டர் இங்க நான் பண்ணிருக்கேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஓரளவு டீட்டெயிலா வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு மல்டி நோட்ல காட்டினா உங்களுக்கு புரியுங்கிறதுனால நான் இப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். 3 நோட் கிளஸ்டர்ல இப்ப கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஹை ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹைவோட டேட்டா எல்லாமே கரெக்டா நம்ம வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தென் வி கேன் கோ ஃபார்வர்ட் வித் ஸ்பார்க் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ யூ நோ வெரி வெல் எப்படி ஹை ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுன்றது. யாம இருக்கா எல்லாருக்கும் இந்த ப்ராஜெக்ட்? நம்ம ஃபிளைட்ஸோட ஸ்டேஜிங் அண்ட் லேண்டிங் டேபிள்ஸ் எடுத்து நம்ம ஜாயின்ஸ் எல்லாம் போட்டு அவுட் புட் எடுத்துருக்கோம், யாம இருக்குங்களா? எதுமே இல்ல. இப்ப நான் ஸ்கிரிப்ட் ரன் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா டேபிள் எல்லாம் கிரியேட் பண்ணி டேட்டாவில் லோட் ஆகும். ஹை ப்ராஜெக்ட்ஸ் பார்க்காதவங்க ஹை ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி தெரியும். பட் நான் உங்களுக்கு டேபிள்ஸ் எல்லாத்தையும் நான் ரெஃபரன்ஸ் காட்டுறேன், காட்டிட்டு அந்த நீக்கன் ப்ரூஃப் போடுறேன். ஸோ இப்போ டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுது, ஃபோல்டர் கிரியேட் பண்ணி டேட்டா லோட் பண்ணிட்டு அது மேலே வந்து ஹை டேபிள்ஸ் கிரியேட் பண்ணும். ஹை டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருந்து சம் ஜாயின்ஸ் போட்டு ஸ்டேஜிங் டு லேண்டிங்க்கு நம்ம மைக்ரேட் பண்ணோம். எல்லாமே இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டேட்டா பேஸ் இப்போ கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ டேட்டா எல்லாத்தையுமே புஷ் பண்ண பார்க்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பேஸ் டேபிள்ஸ் அண்ட் டேட்டா எல்லாமே புஷ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிகியூஷன்ஸ் நம்ம எப்படி நடக்குது ரன் டைம் ஆட்டோமேஷன் அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ டேபிள்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிடுச்சு, டேட்டா இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன். டேபிள் வந்துருச்சுன்றது போதும். இப்போ பாருங்க, முன்ன வெறும் டிஃபால்ட் மட்டும் தான் இருந்துச்சு, இப்போ 2 டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிருச்சு, ஃபிளைட் ஸ்டேஜிங் அண்ட் ஃபிளைட் லேண்டிங் வந்துட்டு. ஓகே, ஸோ 3 டேட்டாபேஸ் சாரி 2 டேட்டாபேஸ் 6 டேபிள்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணுது. இப்போ ஜாப் மேப்ரோடிஸ் ஜாப்ல டேட்டா இன்செர்ஷன் நடக்குது. இங்கே வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பார்க் ஜாப் மேப்ரெடியூஸ்ல ரன் ஆகுது. இன்சர்ட் இன்டு கமாண்ட்ல டேட்டாவை நம்ம லோட் பண்றோம். இதோட ப்ராசஸ் ஃப்ளோ தான் அங்கே உங்களுக்கு தெரியுது. ஸோ இதுக்கு ரிசோர்ஸ் எவ்வளோ அலோகேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 கோர் அலோகேட் பண்ணிருக்கு. அலோகேட்டட் மெமரி ஆல்மோஸ்ட் 2 GB தான் இதுக்கு அலோகேட் பண்ணிருக்கு இந்த ப்ராசஸ் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ இது 3வது டேபிள். ஸோ ஆல்மோஸ்ட் அதே தான், டோட்டல் சைஸ்ல இருந்து 2 கோர்ஸ் அலோகேட் பண்ணி 2 GB வரைக்கும் அலோகேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இது முடியட்டும். இது முடிச்சதும் இதோட கண்டினியூட்டில நம்ம ஸ்பார்க்ல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்றோம். ஓகே, ப்ராஜெக்ட் இது முடிஞ்சு நேருக்கு ஒரு வெரிஃபை பண்ணலாம் டேபிள்ஸ். இந்த ஃபிளைட் லேண்டிங் எடுக்கும். ஓகே, சம் சாம்பிள்ஸ் இருக்கு. Airlines, then file records. Okay, some sample records in there. Okay, every number discuss in your budget. Under that, I'm already number discuss. Under that, so high projects. All that, I have gone through. Cha, another question. Any question? Any doubts? High
ஹை கிளியர்னா ஹைவோட ப்ராஜெக்டோட மேல டாப் ரேப்பர் தான் வந்து நம்ம ஸ்பார்க் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸ்பார்க் வந்து ஹைவை கம்யூனிகேட் பண்ணி ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ண போகுது. அதான் டீட்டெயில் நம்ம ப்ராசஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இதுல தான் டவுட் இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் டீட்டெயிலா. ஓகே ஃபைன். அதர்ஸ் எவ்ரிவன் இஸ் கிளியர் ரைட்? ஓகே ஃபைன் தென். ஸோ இப்போ நம்ம ஸ்பார்க் ப்ராஜெக்ட்ஸ் போக போறோம். ஸோ ஸ்பார்க் ப்ராஜெக்ட்ல என்ன நம்ம பண்றோம் அப்படிங்கறத கொஞ்சம் நான் டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஸோ இதுதான் வந்து ஸ்பார்க்ல இருக்கிற ஜாப்ஸ் எல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு ரியல் டைம்ல ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எப்படிதான் இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா கான்ஃபிக், டிபெண்டன்சிஸ், ஜாபு, அப்புறமா ஏதாவது வந்து சாம்பிள்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஏதாவது இன்ஃபரன்சஸ் பேக்கேஜஸ் ஏதாவது வச்சிருந்தாலும் இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. இதுல நம்ம என்ன பண்றோம்னா கான்ஃபிகரேஷன்ஸ்ல போயிட்டு செக் பண்ணுவோம். கான்ஃபிக்ல என்ன பண்ணிருக்கோம்னா டேட்டாபேஸ், எந்த டேட்டாபேஸ் நம்ம ஹைவ்ல ரீட் பண்ண போறோம் அந்த டேட்டாபேஸோட நேம், அதே மாதிரி அதுல இருக்க டேபிள்ஸோட நேம்ஸ் எல்லாமே வந்து நான் கீ வேல்யூ பேரங்க நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஒரு ஜேசன் ஃபைல். அதே மாதிரி ஃபைனல் அனாலிசிஸ் நான் பண்ண அவுட் புட்டை இந்த பாத்துல ரைட் பண்ண சொல்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கேன். இதுதான் கான்ஃபிக்ல நான் கொடுக்குறது. இப்போ ஏதாவது நான் பார்த்து மாத்தினா இந்த பாத்து நான் மாத்திட்டுனா போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த கான்ஃபிகை இன்சர்ட் பண்ணி ஸ்பார்க் ஜாப் போயிட்டு ரன் பண்ணா. ஸோ கான்ஃபிகரேஷன் சிம்பிள் நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன், வேற எதுவும் கிடையாது. இது எப்படி நன்னாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிஎல் ஜாப் இங்கே தான் இருக்கு. எல்லா ஜாபுமே இங்கே ஒன்று ஒன்றுமே தனித்தனியாக எழுதியிருக்கேன். இதில் வந்து ஜாபோட இன்ஃப்ளூயன்சஸ் எப்படி நன்னாக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா இருக்கு. இதில் நாலு மாடியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதான் நாலு மாடியூல்ஸ் தான். மெயின் மாடல், மெயின் மாடல் தான் ஸ்பார்க் இன்வோக் பண்ணும். ஸ்பார்க் இன்வோக் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராக்ட் ஹைவ் அப்படின்னு ஒரு மாடல் இருக்கு. இதுல வந்து ஹைவ்ல இருக்க டேபிள்ஸ், நம்ம மூணு டேபிள்ஸ் ஒன்றும் கான்ஃபிக்ல, இந்த மூணு டேபிள்னு இந்த டேட்டாபேஸ்ல போயிட்டு ரீட் பண்ணி அந்த டேபிள்ஸ் கிரியேட் பண்ணும், ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறமா ஜாயின்ஸ் போட போது அந்த ஒவ்வொரு டேபிளுக்கு இருக்க இன்டர்லிங்கிங் எல்லாமே ஒரு கொரியை பேஸ் பண்ணி ஜாயின்ஸ் போட்டு ஃபைனலாக இந்த அவுட்புட்டை ஸ்டோர் பண்ண போகுது. நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது யூஸ் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு டேபிளுமே ஜாயின் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட்புட்டை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ண போவோம். பேஸ்ட் அந்த இது என்னது ஆன் கிளாஸஸை பேஸ் பண்ணி இந்த மூணு டேபிளுமே என்னென்ன ஆன் கிளாஸ் இருக்கும் அதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். எல்லா இந்த மூணு டேபிளுமே வந்து டைமென்ஷன், இது ஒன்று மட்டும் ஃபேக்ட் டேபிளாக இருக்கு, இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு டைமென்ஷன் டேபிளாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டைமென்ஷன் டேபிளையுமே ஜாயின் பண்ணி இந்த ரூட்ன்றதோட ஃபுல்லாக ஒரு ஃபேக்ட் டேபிளோட ஜாயின் பண்ணி அந்த அவுட்புட்டை நம்ம விஷுவல் பண்ணி பார்ப்போம். வேற எதுவும் யூஸ் கேஸ் கிடையாது. ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஸ்பார்க் இது எப்படி பண்ணுது அப்படின்றது தான் பார்ப்போம். கிளியரா? இதா கொஸ்டின் இருக்கா? ஏதாவது கொஸ்டின் இருக்கா? நீங்க கேட்டாதான் தெரியும். ஏன்னா இது வந்து யூஸ் கேஸ் தான். அதுக்கப்புறம் நான் ஜாப் சப்மிட் பண்ணும்போது அதுல உங்களுக்கு நீங்க லாஸ்ட் டைம் பார்த்தா ஃபேமிலியர்ஸ் எல்லாமே நான் காட்டுறேன். இந்த ஒவ்வொரு வேல்யூ மாத்தி விடுமோ அதை எப்படி பேக் அண்ட் ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது இருக்கு ஓகே தானே? ஆல்ரெடி இந்த டேபிள்ஸ் எல்லாமே வந்து ஹைப்ல கிரியேட் பண்ணிட்டோம். ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த டேபிள் மேலதான் வந்து இப்ப நம்ம ஜாயின்ஸ் கொடுப்போம். ஓகே, ஜேசன்ன்றது ஒரு ஜஸ்ட் கான்ஃபிக் ஃபைல். நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேட்டாபேஸ் நான் ரீட் பண்ண போறேன், டேட்டாபேஸோட நேம் என்ன தரணும், அதே மாதிரி வந்து ஒரு டேபிள் நான் ரீட் பண்ண போறேன், டேபிளோட நேம் எல்லாமே தரப்பேன். இதுல கீ பார்த்தீங்கன்னா டிபி, ஏஎல், ஏபி, ஆர், இதுதான் கீ. ரைட் பாத், இது எல்லாமே கீ வேல்யூ தான் இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே. ஓகே, ஸ்டெப்ஸ் பெர் ஃப்ளோ இதை விட்டுருங்க. இது வந்து எக்ஸிகியூஷன் ஃப்ளோக்கு நான் வச்சது, இது இப்போ தேவைப்படாது. மீதி இந்த நாலு ஸ்டெப்புமே உங்களுக்கு தேவைப்படுது. ஓகே, நான் இதை வேணா ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஹைவ்ல பார்த்தீங்கன்னா இந்த மெயின் டேபிள் வர்றேன். மெயின் டேபிள் என்ன பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பார்க் இன்வோக் பண்ணுறேன். ஸ்பார்க் இன்வோக் பண்ணதுக்கப்புறமா இங்கே தான் அந்த ஃபைலை கான்ஃபிக் நான் செட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா இந்த இடத்துல போய்ட்டு அந்த ஃபைலை ரீட் பண்ணும். ரீட் பண்ணி இது எல்லாமே டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஹைவ் ஏஎல்ல பார்த்தீங்கன்னா கான்ஃபிக்ல இருக்கிற டிபி டாட் கான்ஃபிக்ல இருக்கிற ஏஎல் அப்படின்னா ஏர்லைன்ஸ் டேபிள்ஸ், இந்த ஏர்லைன்ஸ்க்கு தான் ஷார்ட் நேம் வந்து ஏஎல்னு கொடுத்துருக்கேன். ஸோ டிவி டாட் ஏஎல் அப்படின்னு நான் சொன்னா ஃபிளைட் லேண்டிங் டாட் ஏர்லைன்ஸ் அப்படின்றது தான் இந்த டேட்டாபேஸ் அதை கிரியேட் ஆகும். இந்த டேபிள் இதை எடுத்துட்டு போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்றேன், ஏர்லைன்ஸ் டேட்டா அப்படின்றது.
ஓகே சோ எக்ஸ்ட்ராக்ட் ஹைவ்ங்கற அந்த மாடியூல யூஸ் பண்ணி ஸ்பார்க் செஷனை உள்ள ஆப்ஜெக்ட்டா பாஸ் பண்ணி இந்த டேட்டா லஜிங் உள்ள பாஸ் பண்ணா இந்த ஏஎல் டேட்டா கிரியேட் ஆகும் அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கான டேட்டா ஃபுல்லா நான் கிரியேட் பண்றேன் ரூட்டுக்கான டேட்டா தனியாக கிரியேட் பண்றேன் ஓகே இப்போ கிளியரா இந்த கொரி ரன் பண்ணும்போது உங்களுக்கு அவுட் புட் நான் காட்டுறேன் அதுல கொஞ்சம் டீட்டெயிலா புரியும் ஒவ்வொரு இது ஒரு சின்ன யூஸ் கேஸ் ஹைவ் டேபிள்ல இருந்து ஸ்பார்க் எப்படி ரீட் பண்ணுது அப்படிங்கிறது ஏன்னா மோஸ்ட்லி நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க ரியல் டைம்ல தனியா ஒரு சோர்ஸ் வச்சு நீங்க ரீட் பண்ண முடியும் ஹைவ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்க ஸ்பார்க் சரிங்களா சரியா இந்த நாலு மாடியூல் தான் எக்ஸ்ட்ராக்ட் ஹைவ் டிரான்ஸ்ஃபார்ம் ஜாயின்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஜாயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்லைன்ஸ் ஏர்போர்ட்டையும் ஜாயின் போடுது பேஸ்ட் ஆன் த கிளாஸஸ் இந்த ஆன் கிளாஸை பேஸ் பண்ணி என்ன ஜாயின் போடுது அதே மாதிரி ஏர்போர்ட் இந்த அவுட்புட்ல இருந்து வருதுல இந்த அவுட்புட் மேல ரூட்டோட நம்ம ஜாயின் போடுறோம் ஏர்லைன் ஐடியை பேஸ் பண்ணி என்ன ஜாயின் போடுறோம் ஸோ ஃபைனலா ஒரு அவுட்புட் எடுத்துட்டு போயிட்டு நம்ம ரைட் பண்ண சொல்றோம் அந்த நம்ம சொல்லியிருக்க ரைட் பார்க்கலாம் இவ்வளவுதான் எழுதியிருக்கிறது ஸோ இதுல எப்படி ஸ்பார்க் செஷன்லாம் இன்வோக் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு தனியா மாடியூல் வச்சிருக்கோம் ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸ்பார்க்னு ஒரு டிபெண்டன்சி மாடியூல் வச்சிருக்கோம் இந்த மாடியூல் தான் கால் பண்றோம் ஸ்பார்க் ஸ்டார்ட் ஸ்பார்க் அப்படின்றது இதுல அப்ளிகேஷன் நேம் நான் கொடுத்துருக்கேன் மை டிடி 24 டிடி 24 ஸ்பார்க் ஜாப் ஸ்பார்க் ப்ராஜெக்ட் ஓகே அடுத்ததான் கான்ஃபிக் நான் மாத்திட்டேன் இதுல போனீங்கன்னா ஸ்பார்க் செஷன் இன்வோக் பண்றது எல்லாமே இங்க ஸ்பார்க் செஷன் ஆல்ரெடி இருக்கா இல்லையா இல்லைன்னா இதை புதுசா கிரியேட் பண்ண அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் பாஸ் பண்ணிருக்கேன் அதே மாதிரி வந்து இந்த ஸ்பார்க் செஷனை பில்ட் பண்ணி இங்க தான் கிரியேட் பண்ண போகுது ஸோ இந்த ஸ்பார்க் செஷன் இன்வோக் பண்ணி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இது மேல இந்த ரேப்பர்ல தான் வந்து நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே ஹிட் பண்ண போகும் இவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது ஓகே ஆஸ் வெல் அஸ் லாகிங் தனியா வச்சிருக்கோம் லாகிங்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாமே வந்ததுன்னா தனித்தனியாக நம்ம லாக் பண்ண சொல்லியிருக்கோம் இன்ஃபோ ஹைவ் டேபிள் இன்வோக் பண்ணியிருக்கிறது இன்ஃபோ பண்ண சொல்கிறோம் லாகில் ஸோ லாகோட இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு டேபிளோட நேமு எல்லாமே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாகோட வார்னிங்ஸ் இது இன்ஃபோ வார்னிங் இது ரெண்டுத்தையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் கொடுக்குறேன் லாக் டாட் வார்னு லாக் டாட் இன்ஃபோன்ற மாதிரி ஸோ ஒன்று ஒன்று இது முடியும் போது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரன் டைமில் பிரிண்ட் பண்ணி காட்டிகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் எங்கே நம்ம பண்ண போகிறோம் ஆஸ் வெல் அஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கீமாவை பிரிண்ட் பண்ண சொல்றேன் இந்த இதுல டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சொன்னது மூலமா இதுக்குள்ள ஸ்கீமாவை பிரிண்ட் பண்ணி காட்டு அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ டேபிளை ஜஸ்ட் ரீட் பண்ணுது ரீட் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணதுக்குமா இது பிரிண்ட் ஸ்கீமா மட்டும் பிரிண்ட் பண்ணி காட்டி வெளியே வரும் சேம் லைக் இதே மாதிரி இதுல ஜாயின்ஸ் போடவும் சொல்லியிருக்கேன் லாஸ்டா ரைட் பண்றது லோட் பண்றது இந்த மூணு இன்ஃபர்மேஷனுமே நான் ஒரு லோ இதுவாக கான்ஃபிகர் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன் ஓகே இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த இதை ஜாபை சப்மிட் பண்ண போறோம் ஒரு ஜாப் சப்மிட் பண்ணும்போது பேக் எண்ட்ல இந்த ஸ்பார்க் சப்மிஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம பார்க்கணும் ஓகே கோட் வைஸ் நம்ம டீட்டெயிலாக போல ப்ராஜெக்ட் வைஸ் இந்த ஃப்ளோ எப்படி நடக்க போகுது ஸ்பார்க்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதுல ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா ஷல் வி ஸ்டார்ட் எதுவுமே வரலையே க்வெஸ்சன் இருக்குனா கூட கேளுங்க பரவாயில்ல இதுக்கு ஸ்டார்டிங்கே வந்து இந்த மெயின் தான் மெயின் கிளாஸ் மாதிரி ஆமா இதுதான் மெயின் கிளாஸ் இதுதான் வந்து நம்ம இன்வோக் பண்ணும்போது சொல்ல போறது ஈடிஎஃப் ஜாப் இருக்கல ஏதாவது ஸ்பார்க் சப்மிஷன் நம்ம மென்ஷன் பண்ணணும் ஸ்பார்க் சப்மிஷன்ஸ் இந்த ஈடிஎஃப் ஜாப் எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணும்னா இங்க இருந்து இன்வோக் பண்ணி ஸ்டார்ட் சரிங்களா
டிஃபால்ட்டாவே இந்த ப்ராஜெக்ட் ரன் ஆகும்போது டைரக்டா இந்த ஜாப் தான் ரன் ஆகும். அதுல இருந்து கான்ஃபிகர் ரீட் பண்ணிப்போம். ஆமா இந்த கான்ஃபிக் எல்லாமே ரீட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா இது போயிட்டு அந்த டேபிள் எல்லாமே ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண கடவுள் வச்சிருக்கோம். இந்த ஜாப் நம்ம அங்க டெப்ளாய் பண்ணி சப்மிட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்ஃபிக் ரீட் பண்ணி அந்த டேபிள் எல்லாம் ரீட் பண்ணி இது ரன் பண்ணும். நான் உங்களுக்கு அவுட்புட் எல்லாமே காட்டுறேன். இப்போதைக்கு இதுல பாத்தீங்கன்னா இதான் பாத்துல இந்த பாத்துல எந்த டேட்டாவும் இல்லை. இது நான் ஓவர் ரைட் பண்ண சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல இப்போ காட்டிடுறேன். ஓகே எதுவுமே இல்ல, ஃபைல்ஸ் எதுவுமே இல்ல, ஒரு ஃபோல்டரே கிடையாது இப்போதைக்கு. ஓகே இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணா உங்களோட ஸ்டாண்டர்ட் பிஎம்ல நீங்க ரன் பண்ணுங்க. இது சின்ன சின்ன மைக்ரேஷன் முடிஞ்சவங்களும் இந்த இமேஜஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன், இதுலயும் நீங்க ரன் பண்ணலாம். சேம் போத் ரெண்டுமே வந்து ஒரே இதுதான், கோட் தான், ஒரே பாத் தான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஸோ ஜஸ்ட் பிளக் அண்ட் ப்ளே இங்க இருக்க மாதிரி நீங்க கொடுத்தா போதும். இந்த கான்ஃபிகரேஷன்ஸ் இந்த ரிசோர்ஸ் அலோகேட் பண்றதுன்னா ஸ்டாண்டர்ட் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா பார்க்க முடியாது. அதனால நான் மல்டினோட காட்ட வேண்டியதுக்காக ஒரு ரியாலிட்டிக்காக நாங்க கொண்டு வந்துருக்கோம், வேற எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. நீங்க உங்க விஎம்ல நீங்க போய் டெப்ளாய் பண்ணாலும் இந்த ஜாப் தான் சரிங்களா. சரி நான் ஃபர்ஸ்ட் இப்போ ஜாப் ரன் பண்றேன், அங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சு. எல்லா கான்ஃபிகரேஷன் நான் வச்சிருக்கேன், எல்லா ஃபைல்ஸும் இங்க இருக்கு. இதுல போயிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் எந்த ஒரு கான்ஃபிகரேஷனுமே தரல, ஜஸ்ட் ஸ்பார்க் சப்மிட் மட்டும் பண்றேன். மாஸ்டர் யானா வச்சு கிளையண்ட் வந்து சப்மிட் பண்ணிருக்கேன். கான்ஃபிகரேஷன்ல இந்த கான்ஃபிக் பார்த்து எதுவோ அதை மட்டும் நான் டிக்ளேர் பண்றேன். ஜாப்ஸ் ஸ்லாஷ் ஈடிஎல் ஜாப் டாட் பை இதுதான் நம்மளோட ஜாப் கோடு. இங்க இருக்கல இந்த கோட் இதை வந்து இங்க இன்ஃபார்ம் பண்ண சொல்லிருக்கேன். ஓகே இப்ப இதை ஜஸ்ட் டைரக்டா சப்மிட் பண்றேன். ஓகே இப்ப ஜாப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே இங்க பாருங்க மை ஸ்பார்க் DT24 ஸ்பார்க் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண சொல்லியிருந்தோம். இதை நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் டிக்ளேர் பண்ண சொன்னதுனால அது ஓபன் ஆகுது. இதுல போயிட்டு ஆஸ் யூஷுவல் அப்ளிகேஷன் மாஸ்டர்ல போயிட்டு செக் பண்ணீங்கன்னா உங்க ஜாபோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கலாம். இன்வோக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம என்ன ரைட் பண்ண சொல்லிருக்கிறது ஆக்சன், ஒரே ஒரு ஆக்சன் தான் பாஸ் பண்ணிருக்கோம். அந்த ஆக்சனோட அவுட் புட் எக்ஸிக்யூட்டர்ஸ் நான் அதே மாதிரி ஓபன் வச்சுக்கிறேன். இந்த ஆக்சன்ஸ்ல வந்து நடக்கிற அந்த ஸ்டேஜஸ் நம்ம என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகுது டேக் விஷயங்கள என்னன்றது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஓகே ஸோ ப்ராசஸ் லோக்கல்ல ஒன்னு ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கேன். எக்ஸிக்யூட்டர்ஸ் அதே மாதிரி வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 எக்ஸிக்யூட்டர்ஸ் டிஃபால்ட்டாக நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ இருக்கிற அலோகேட்டட் கோர்ஸ் வந்து 12 கோர் அலோகேட் பண்ண முடியும், டிஃபால்ட்டாக அலோகேட் பண்ணிக்கிச்சு. இந்த 12 கோர் வந்து தனித்தனியாக ஸ்பிட் பண்ணியிருக்கேன், ஆனால் யூஸ் பண்ணுற எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது எந்த எக்ஸிக்யூட்டிவுமே யூஸ் பண்ணுறேன். ஓகே ஃபுல் லோடு ஃபுல்லாமே கொடுத்துருச்சு. ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன், இதை நான் சப்மிட் பண்ணுறது ப்ராட் கியூவில் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கெடுலர் நான் சொன்னேன் லாஸ்ட் டைம், கெப்பாசிட்டி ஸ்கெடுலர், ஃபிஃபோ ஷெட்லர் அண்ட் ஃபேட் ஷெட்லர். இங்கே நம்ம ப்ராட் இந்த கியூ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ஷெட்லர்னு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கு. ரெண்டு இருக்கு, ஒன்று டெவில சப்மிட் பண்ணலாம், இல்லை ப்ராட்ல சப்மிட் பண்ணலாம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் ரிசோர்ஸ் அலோகேஷன் உள்ள நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே அவுட்புட்ஸ் மாறும். ஓகே ஸோ 12 கோர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கு, 12 GB வரைக்கும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. 50% வந்து கிளஸ்டர் வந்து சைஸ் இன்வோக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப் இது முடிஞ்சு, பட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும். கிளியரா இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதே வந்து நம்ம இப்போ கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது கிளியர்னா ஓகே. ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? இப்ப நான் லாகின் காட்டுறேன், அதுக்கப்புறம் நம்ம உள்ள போறோம்.
ஓகே ஃபைன். சோ இங்க லாக் அதே மாதிரி ஆல்ரெடி பாத்துறோம் என்ன பண்ணுது அப்படிங்கற மாதிரி. இத நம்ம ஜாப் சப்மிட் பண்ணதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. சோ இங்க நான் அதை சப்மிட் பண்ணேன். சப்மிட் பண்ணி முடிச்சதுமே பாத்தீங்கன்னா இங்க இன்ஃபர் பண்ணிருக்கு. எங்க இருந்து நான் எடுக்கறேன் அப்படிங்கற மாதிரி பேரண்ட் டைரக்டரி இருந்து எல்லாத்துக்கும் காட்டுது. கனெக்டர் எங்க இருந்து அலோகேஷன்ஸ் இங்க ஒரு ஜாப் கிரியேட் பண்ணது. இதான் அப்ளிகேஷன் ஐடி கிரியேட் பண்ணது. அப்ளிகேஷன் ஐடி அக்செப்ட் ஸ்டேட்ல இருக்கு. அக்செப்ட் ஸ்டேட்ல இருந்து ரன்னிங் ஸ்டேட்டுக்கு இங்கதான் மாறுது. ஸோ ரன்னிங் ஸ்டேட் மாறும் போது ரிசோர்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அசைன் பண்ணும். அக்செப்ட் ஸ்டேட்ல ஜஸ்ட் இந்த மாதிரி ஜாப் மட்டும் வந்திருக்கிறத வாங்கிட்டு வெயிட் பண்ணும். ரன்னிங் ஸ்டேட் மாறும்போது தான் வந்து உங்களுக்கு இந்த ரிசோர்ஸ் எல்லாமே அலோகேட் பண்ணிருக்கோம். அப்புறம் ரன்னிங் ஸ்டேட்ல இந்த ப்ராசஸ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே வந்து உங்க இன்ஃபோ எப்படி வந்து யான் ரன் பண்ணுவோம், எல்லா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கிடைக்குது. வேற ஸ்பாட் பாத்தீங்கன்னா நீங்க இருக்க ஹைவோட வேற ஸ்பாட் எல்லாமே வந்து இன்ஃபோ ரீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா ப்ராசஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும். இதுல நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே. அவுட்புட் டேட்டா ஸ்கீமா. ஸோ இங்க இருக்க ஸ்ட்ரக்ட் பார்த்தீங்கன்னா ஏர்லைன் ஸ்ட்ரிங்கா இருக்கு. ஏபி டிபி இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னு அங்கே நோட் பண்ணிருக்கு. இந்த வார்னிங்ல பார்த்தீங்கன்னா நான் அதை சொல்றேன், ஈட்டியூர் ஜாப் இஸ் அப் அண்ட் ரன்னிங் அப்படிங்கறத நம்ம இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த லைன் நம்ம இங்க நம்ம டிக்ளேர் பண்ணிருக்கோம். இங்க நம்ம சொல்றோம் ஸ்பார்க் ஈட்டியூர் ஜாப் அப் அண்ட் ரன்னிங். இது பார்த்தீங்கன்னா லாக்ல வார்னிங்ல சொல்ல சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்க இது வார்னிங் ஸ்டேட்ல சொல்லுது. ஸோ அப்ளிகேஷன் நம்பர் இது, இதுல ஸ்பார்க் வந்து ஈட்டியூர் ஜாப் வந்து அப் அண்ட் ரன்னிங்ல இருக்கு அப்படின்றது. கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுல இருக்க எல்லா கான்ஃபிகரேஷனும் ப்ராப்பரா ரீட் பண்ணிருக்கா அப்படிங்கறது நம்ம செக் பண்றதுக்கு இந்த லைன் சும்மா டீபக்காக நம்ம போட்டது. இதை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க அந்த லைனை பிரிண்ட் பண்ணி காட்டுறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹைவிக்குள்ளையும் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு டேட்டா பேஸையும் அந்த டேபிள ரீட் பண்ணும்போது அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்வோக் பண்ணுது. இது ஏர்லைன்ஸ் நினைக்கிறேன், இது ஏர்போர்ட், இது ரூட்டோட டேட்டா. இதெல்லாமே ரீட் பண்ணி முடிச்சது வருமா, இதெல்லாமே கனெக்ட் பண்ணுது. கனெக்ட் பண்ண டேட்டா ஃபிரேம் அவுட் புட்ஸ் இது எல்லாமே காட்டுது உங்களுக்கு. இதெல்லாமே அதோட ஸ்கீமா, இன்ஃபரன்ஸ் ஸ்கீமா. ஓகே, ஸோ எல்லாமே இங்க எடுத்து முடிச்சது வருமா, இந்த ஒவ்வொரு ஜாயினும் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் சொல்ல சொல்லியிருக்கேன். ஃபைனலா என்ன பண்றோம்னா இந்த அவுட்புட் எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு ஸ்பார்க் என்ன பண்ணணும்னா லாஸ்டா அந்த ஒரு போல்டர் காட்டுன அவுட்புட் டைரக்டரி ரைட் பாத் அந்த பாத்துல ரைட் பண்ண சொல்லியிருந்தேன், லோட் பண்ணிருக்கேன். ஸோ முன்ன அந்த பாத்து நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் நோ சச் ஃபைல் டைரக்டரி காட்டுச்சு. இந்த கமெண்ட் தான் பாஸ் பண்றேன். ஹை ப்ராஜெக்ட்ஸ் இதான அந்த பாத். அந்த பாத்துல இப்ப இது ரைட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ இந்த பாத்துல இந்த ரைட் பண்ணிருக்கோம் இந்த டேட்டா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா அவுட் புட் வந்து ஒரு பாக்கெட்ல சாரி சிஎஸ்பி ஃபைல வந்து ரைட் பண்ணிருக்க. அப்போ ரீட் பண்ணியே பார்க்கலாம் அவுட் புட் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சின்ன சாம்பிள். ஹெட்டோட யூஸ் என்ன, okay sorry the spark 3x and 2x for our head command work as 3x na work aagum. So ulle iruka final output enna endradhu namukku kaatudhu. Clear ah? Yes, ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? ஏன்னா அது ஹடுக்குள்ள ரைட் டேட்டா பார்த்தீங்கன்னா 3x ரெப்ளிகேஷன் ரைட் பண்ணிருக்கேன் டேட்டா. இது கிளியர்னா நான் இதே ஜாப மெமரி அண்ட் கோர்ஸ் மாத்தி மாத்தி நான் ஜாப் பண்ணிட்டேன். எல்லா டவுட் தான். புரியல சொல்லுங்க, ஏன்னா நீங்க சொன்னதான் எனக்கு தெரியும் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்.
ஜஸ்ட் விஷுவல் பண்றேன் என்ன நம்ம பண்ணிருக்கோம் அப்படிங்கறத. அதுக்கு மேல ஏதாவது வேணும்னாலும் யூ கேன் திஸ். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஹை ஸ்டோரேஜ் தனியா இருக்கு. இந்த ஹை டேட்டா வேர்ஹவுஸ்ல டேட்டாஸ் எல்லாமே வச்சிருக்கோம். ஸோ இங்க மூணு டேபிள்ஸ் வச்சிருக்கோம். ஓகே, ஏஎல், ஏபி, ரூட், இந்த மூணு டேபிள்னு வச்சிருக்கோம். இதையும் இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது ஹைவ். இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து ஸ்பாட்ல நம்ம இன்வோக் பண்ணி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே, ஸ்பாட் என்ன பண்ணுதுன்னா, இந்த டேபிளை ரீட் பண்ணும், இந்த டேபிளை ரீட் பண்ணும், இது ரெண்டுத்தையும் ஜாயின் மாடல் போடும்போது இந்த ஜாயின் மாடல் அவுட்புட்டை எடுத்துட்டு வந்து ரூட்டோட மேட்ச் பண்றோம். ஸோ இதை ஜாயின் பண்ணி இந்த அவுட்புட்டை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு HDFSல அவுட் ரைட் பண்ண போறோம். இவ்வளவுதான் பண்றது. இந்த டேட்டா எல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரு கான்ஃபிக்ல நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த கான்ஃபிக் இதை படிச்சுட்டு ஸ்பார்க் என்ன பண்ணோம்னா, இந்த டேபிள் எல்லாமே வந்து இங்க இருக்கு அப்படிங்கறது எல்லாமே ரீட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுது. இதை வந்து டிபி டிபி இருக்கு. இது எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு ஸ்பார்க் இது எல்லாத்தையுமே ஜாயின் போட்டு அவுட்புட் இருந்து ரைட் பண்ணுது. இந்த அவுட் பண்ண ரைட் பண்ண அவுட்புட் தான் நம்ம பார்க்கணும். இதுல இந்த யூஸ் கேஸ்ல இருக்கிற இந்த டேபிள்ஸ் எல்லாமே ரீட் பண்றது எல்லாமே ஆஸ் யூஷுவல் நமக்கு எல்லாமே தெரியும். எப்படி நம்ம பண்றோன்றது ஒவ்வொரு செஷனையும் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்ப நம்ம மெயினா பண்றது என்னன்னா, இந்த ஸ்பார்க் சப்மிட் பண்ணும்பொழுது இது இந்த டேட்டாவை எப்படி எடுத்தது, எப்படி எக்ஸிக்யூட்டிவ் அலோகேட் பண்ணுது, ரன் டைம்ல அது அப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கறது மட்டும் தான் நம்ம மெயினா பார்க்கணும் ப்ராஜெக்ட். ஓகே, நாளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த டேட்டாவை வந்து உங்களோட ஹை ப்ராஜெக்ட்ஸ் நான் உங்க ஓன் டேட்டா செட் போட்டு ஒரு மூணு டேபிள் கிரியேட் பண்ணுவீங்கன்னு அந்த மாதிரி நீங்க மாத்தி இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாத்தையும் மாத்திட்டு அதை இன்வோக் பண்ணி நீங்க அவுட் புட் எடுத்து காட்டு. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஓகே, கிளியரா? ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? ஜென்ரலி இது நாங்க ஜாயின் போட்டு எஸ்டிஎஃப்எஸ்ல போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன் காரங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இல்ல, இந்த இடத்துல உங்க யூஸ் கேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன வேணும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஜாயின் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் யூஸ் பண்றேன். இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே, உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், ஒரு ஆக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். இது ஆக்ஷன்ஸ், ரைட் பண்றது எல்லாமே சரி. இந்த இடத்துல ஒருத்தர் இது ஆக்ஷன்ஸ், ரைட்டுங்கிறது ஆக்ஷன், ஜாயின் பண்ண சொல்றது, இந்த டேட்டா ரீட் பண்ண சொல்றது எல்லாமே டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸிட்டியா பெருசா எடுத்துட்டு போயிட்டு ரெண்டு டேபிள் ஒரு டேபிள் மட்டும் வச்சு பண்ணோம்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்காது என்ன நடக்குது அப்படின்றது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் டேபிள்ஸ் எடுத்து ஒரு சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்ளை பண்ணி அவுட் புட் சரிங்களா. வேற ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, இதே இதில் கான்ஃபிகரேஷன்ஸ் நான் மாற்றி மாற்றி இப்போ கொடுப்பேன். கோர்ஸு, மெமரி, இது எல்லாத்தையும் மாற்றி மாற்றி நான் சப்மிட் பண்ண போறேன். அப்படி சப்மிட் பண்ணும்போது அது பேக்கெண்டில் எப்படி அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் இன்வால்வ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் கிளியர் ஐட்டில் இப்போ வந்து நீட்டாக தூக்கிடலாம். மோஸ்ட்லி அதை பற்றி நீங்கள் அதிகமாக பேசுறீங்கனாலே உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம் சரிங்களா. ஓகே ஃபைன், சரி நான் இப்போ ஒரு ரெண்டு மூணு சினாரியோக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அது புரியும் நம்புறேன். இல்லைன்னா வி கேன் டிஸ்கஸ் அபௌட். இப்போ எதுவுமே நான் அலோகேட் பண்ணலை அப்படின்னும் போது ஒரு மாதிரி ஒரு ஜாப் ரன் ஆச்சு. நான் அந்த பாத் ஓவர் ரைட் பண்ண சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு டீம் ரைட் பண்ண சொல்லும்போது. ஸோ ப்ராஜெக்ட் ரன் பண்ணாலும் நமக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ஸ்பார்க் சப்மிட்ல நான் கியூவை மாத்துறேன். கியூ வந்து இப்ப நான் டெவ்வுக்கு மாத்தணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கியூ கொடுப்பாங்க, இதை டெவ்வோட கியூல யானோட கியூ யூஸ் பண்ணிக்க அப்படின்னா ஹைஃபன் ஹைஃபன் கியூன்னு போட்டு டெவ்னு டிக்ளேர் பண்ணா போதும். இதே ஜாப் வந்து உங்களுக்கு டெவ்ல ரன் ஆகும். நீங்க நம்ம ரன் பண்ணும்போது 12 கோர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்ல, இது ப்ராட்ல ரன் ஆயிட்டு இருக்கு இந்த கியூ. இப்ப இதே ஜாப் நான் என்ன பண்ண போறேன்னா டெவ்ல ரன் பண்ண சொல்ல போறேன். பாருங்க, அதே ஜாப் டெபிள் ரன் பண்ணுது, அதே கோட் அலோகேட் பண்ணுது.
சோ நம்ம கியூவை மாத்தி நீங்க ரன் பண்ணலாம். அடுத்ததா என்ன பண்ண போறோம்னா கோர்ஸ் எல்லாத்தையும் இப்ப நான் மாத்தி மாத்தி ஒவ்வொரு அடையும் நான் ரன் பண்ண போறேன். இது அதிகமா தேவைப்படாது, நான் கில் பண்ணிடுறேன். அடுத்த ஜாப் இப்ப நம்ம சப்மிட் பண்ணலாம். ஓகே இதுல பாருங்க, ஜஸ்ட் சிம்பிள். இந்த சப்மிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டர் மெமரி 1 GB அலோகேட் பண்ணிருக்கேன், எக்ஸிக்யூட்டர் கோர் 1 தான் கொடுத்துருக்கேன், நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர் 3 கொடுத்துருக்கேன். ஓகே இந்த சினாரியோட அவுட்புட் எப்படி இருக்குன்றது இப்போ ஸோ டிஃபால்ட்டாக நான் ப்ராட் நான் செட் பண்ணியிருக்கேன், அதனால் அப்படி தான் கண்டெய்னரோட வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறுது. கான்ஃபிகரேஷன் வந்து எக்ஸிக்யூட்டர் மெமரி, எக்ஸிக்யூட்டர் கோர், நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர் 3 கொடுத்துருந்தேன். ஓகே ஸோ இந்த ஜாபை நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஜாப் நம்பர் 6. ஓகே ஸோ இதில் பாருங்க ஜாப் ரன் ஆகிட்டு இருக்கா. இதில் 1 GB எக்ஸிக்யூட்டர் மெமரி, 1 எக்ஸிக்யூட்டர் கோர், 3 நம்ம எக்ஸிக்யூட்டர்ஸ் நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம். ஒரு டிரைவர் போக 3 எக்ஸிக்யூட்டர் தான் அலோகேட் ஆயிருச்சு. ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 12 அலோகேட் பண்ணியிருக்கோம். ஒரு டிரைவர் போக மீதி 11 வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட்டர் அலோகேட் பண்ணது பழசு. டோட்டல் 12 ரன் ஆச்சு, 1 டிரைவர், மீதி 11 வந்து எக்ஸிக்யூட்டர்ஸ். இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டல் நான் 4 எக்ஸிக்யூட்டர் கொடுத்துருந்தேன், டோட்டலில் 1 டிரைவர், 3 நார்மல் ஒர்க்கரோட எக்ஸிக்யூட்டர்ஸோ ரன் ஆகுது. அடுத்த கான்ஃபிகரேஷன்ஸ்ல எக்ஸிக்யூட்டர் கோர் 1 அலோகேட் பண்ணிருக்கேன். சோ 1 பாத்தீங்கன்னா கோர் 1 தான் அலோகேட் பண்ணிருக்கேன். ஓகே இந்த ஜாப் ஹிஸ்டரி சர்வர்ஸ் வச்சு நம்ம எப்படி இந்த மெமரி பார்க்கலாம் அப்படிங்கறத நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டினேன். இந்த உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இங்க வரல, அந்த சில பக்ஸ் இருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அதனாலதான். சோ இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்ப உங்களால் என்னால காட்ட முடியாது, பட் இது ரெண்டுத்தையும் இப்ப நான் உங்களுக்கு காட்டிட்டு வரேன். பட் இதை லாஸ்ட் டைம் நான் ஸ்பார்க் ஸ்டாண்டர்ட்ல நம்ம ரன் பண்ணும்போது இந்த மெமரி அலோகேஷன்ஸ் எப்படி நடக்குதுன்றத நம்ம பார்ப்போம். டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ், மெமரி எப்படி, டிரைவர் நம்ம எப்படி அலோகேட் ஆகுது, எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஞாபகம் இருக்குங்களா? எஸ் ஆர் நோ? சரி ஓகே ஃபைன். இந்த ஜாப் முடிஞ்சா இப்ப இதே இது ஒரே எக்ஸிக்யூட்டிவ் மெமரி 1 GB இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ் கோர் 2 GB, சரி 2 கோர் அலோகேட் பண்ண சொல்றேன், அதே 3 எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு. ஓகே இப்ப நம்ம ஜாப் அசைன் பண்ணிருக்கோம். சோ அதே டாஸ்க் தான், நான் எதுவுமே மாத்தல, எக்ஸிக்யூட்டர் கோர் மட்டும் 2 மாத்திருக்கேன். சோ டோட்டலா பாருங்க ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டருக்கு 2 அலோகேட் பண்ணிருக்கு டோட்டல் டாஸ்க்ல. டோட்டலா 4 இது ஆக்டிவா இருக்கு, 6 கோர்ஸ், அதாவது ஈச் கோ எக்ஸிக்யூட்டருக்கு வந்து 2 அலோகேட் பண்ணி டோட்டல் 6 அலோகேட் பண்ணிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் தான் எங்களை பார்க்கணும். ப்ரீவியஸ் இருக்கிறதுக்கும் இதுக்கு என்ன கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இந்த 3 இருக்கும், ஏன்னா எக்ஸிக்யூட்டர் ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டர் 1 கோர் தான் அலோகேட் பண்ணும், இங்க ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டருக்கும் 2 கோர் அலோகேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? நடக்குது அதான் ஆப்டிமைஸ் பண்றது. இப்ப நம்ம டேட்டா சைஸ் பாத்தீங்கன்னா கம்மியா நம்ம யூஸ் பண்றோம், ஒரு 10 GB டேட்டா நம்ம எடுத்து ரீட் பண்ணோம்னா என்ன நடக்கும்? அதுதான்
இந்த மூணு ஜாப் இது முடிஞ்சிருக்கு ஒன்னொன்னுக்கு டைம் டிஃபரன்ஸ் பாருங்க இது 28 செகண்ட்ஸ் இது 1 மினிட் வரைக்கும் ரன் ஆயிருக்கு இதுவும் ஆல்மோஸ்ட் 1 மினிட் வரைக்கும் ரன் ஆயிருக்கு இது 28 செகண்ட்ஸ் டைம் இருக்கா இது ஃபுல் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுச்சு 12 கோரியும் ஃபுல்லா அலோகேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுச்சு அது வந்து ப்ராட்ல கியூ ப்ராட்ல சோ அந்த டிஃபரன்சஸ் எல்லாமே நாம பார்ப்போம் ஓகே அடுத்ததுல Okay, 08. Okay, so 08 is another. This is another 6 cross allocate panel. ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு கோர் அலோகேட் பண்ணிருக்கு இந்த ஜாப்ல நான் இதெல்லாமே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஸோ இந்த ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டர் ரன் ஆயிட்டு இருக்குன்னா ஆக்டிவ் டாஸ்க்ல இருக்கும் ரன் ஆயிட்டு இருக்கும்போது முடிஞ்சு இது ஒவ்வொரு எக்ஸிக்யூட்டிவ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அடுத்ததா எக்ஸிக்யூட்டிவ் மெமரிலாம் இங்கே நம்ம பார்க்க முடியாது இப்போதைக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியாது அதுக்கு மெமரி ஃபேக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கும் அது நான் லாஸ்ட் டைம் இந்த எக்ஸிக்யூட்டிவ் மெமரியோட கான்ஃபிகரேஷன்ஸ்ல எப்படி ரன் ஆகுதுன்ற மாதிரி நான் உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன் ஸோ அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க எக்ஸிக்யூட்டிவ் கோர் 2 ஓகே நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் 3 கொடுத்துருக்கேன் இதுவும் ரன் ஆகிடும் சரி இதை நான் 6 போட்டுறேன் 6 எக்ஸிக்யூட்டிவ் கோர் வந்து 2 போட்டு எக்ஸிக்யூட்டிவ் மெமரி 4GB போட்டு ரன் பண்ணுறேன் இப்போ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்க சிக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் டாஸ்க் டைம் என்னன்றது அந்த அலோகேஷன்ல காட்டுது
ஸோ கேல்குலேஷன் எப்படி ரிசர்வ் பண்ணுறது, இதில் வந்து 6 எக்ஸிக்யூட்டிவ் கொடுக்க முடியல, ஏன்னா டோட்டல் 12 தான், இது 12 அலோகேட் பண்ணோம், நம்மள்ட்ட அந்தளவுக்கு ரிசோர்ஸ் இல்லை. ஸோ அதனால் 4 கோர்ஸ் மட்டும் தான், 2 எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் தான் ரன் பண்ணியிருக்கேன். மேபி இதை ஃபில் பண்ணிவிட்டு, பட் ஆனால் இது ஜாப் முடிஞ்சிருக்கு பாருங்க, இருக்கிறத எவ்வளோ மேக்ஸிமம் அலோகேட் பண்ணுமோ அதை வச்சு இந்த ஜாப் ரன் ஆகி முடிச்சிருக்கு. இதை நான் வேணால் இப்போ ஒரு 4th மந்த் போகும். ஈக்குவலாக அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல, நமக்கு ஒரு கோர்ஸ் அதிகமாக இருந்தால் நம்ம கரெக்டாக பண்ணலாம், பட் அண்ட் ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட அவ்வளோவா இல்லை. ஸோ நம்ம அலோகேட் பண்ண சொல்லியிருக்கிறது ரெக்வஸ்ட் பண்ணியது எக்ஸிக்யூட்டிவ் கோர் 2, நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் 4. ஸோ டோட்டலாக 8 எக்ஸிக்யூட்டிவ், 8 கோர் தேவைப்படுது, 4 எக்ஸிக்யூட்டிவ் ரன் பண்ணணும். பட் இங்கே அந்த அளவுக்கு அலோகேஷன் ரிசோர்ஸ் இல்லைங்கிறனால 2 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பட் இதுக்குள்ளே வந்து அந்த ரிசோர்ஸ் எல்லாமே அலோகேட் பண்ணி ஜாப் சர்ஃபேஸ் பண்ணிடுச்சு. ஸோ எஸ்கியூல போய் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃபிளைட் லேண்டிங் ஏர்லைன்ஸ் டேபிள் நம்ம ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணும்போது எவ்வளோ ரெக்கார்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதை ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ஜாயின் போடுறோம், ஃப்ளைட் லேண்டிங்கில் ஏர்போர்ட் டேபிளோட ஜாயின் போடுறோம். ஜாயின் போட்டு அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா, அடுத்தது ஃப்ளைட் லேண்டிங் ரவுட் இந்த ரூட் இதோட ஜாயின் போடுறோம். இதில் 67,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இதையும் எடுத்துகிட்டு வரோம். இது மூணுத்தையும் நம்ம ஜாயின் போட்டு ஃபைனல் அவுட்புட் ஆல்மோஸ்ட் 10,000 வருது. இந்த 10,000 ரெக்கார்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ரைட் பண்ணுறோம். இதான் வேறு ரைட் பண்ணும்போது ரைட்டோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 MB வரைக்கும் டேட்டா சைஸ் இருக்குது. இதுதான் நடக்குது பின்னாடி. ஓகே, 1.6 MB டேட்டாவை நான் ரைட். ஸோ டோட்டல் ரெக்கார்ட்ஸ் இதில் செக் பண்ணிங்கனாலும் 10,411 ரெக்கார்ட்ஸ் தான் இதில் போய் ஃபைனல் ரைட். உங்களுக்கு இப்போ விஷுவலாக கொஞ்சம் கம்பேர் ஆச்சா, இது எப்படி ரன் ஆகுது, எப்படி இது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது? இது நம்ம கொலாசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கொலாசன் காட்டு, இது பிக்சர் ரெப்ரசன்டேஷன், இந்த டேக் எப்படி போய் ரன் ஆகுது அப்படிங்கிறது. ஓகே, கிளியர், ஏதாவது க்வெஸ்சன் இருக்கா? நீங்க மோஸ்ட்லி இன்டர்வியூல இதை பத்தி நீங்க அதிகமா பேசினாலே தே வில் கெட் கான்ஃபிடன்ஸ் ஆன் யூ. இதுதான் மெயினாக எக்ஸ்பெக்ட் பண்றது. கோட எப்படி அடி பண்றதுன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இன்டர்வியூல ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்ல என்ன நடக்குது, ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் என்னன்ற மாதிரி ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தனித்தனியாக கேட்பாங்க. இந்த கோர் அலோகேஷன்ஸ்ல நீங்க எவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க கட்ஸோட பேசலாம். இதுதான் அதிகமாக நம்புவாங்க. ஸோ இதுல பேக் எண்ட்ல என்ன நடக்குது, இதுல என்னென்ன மாதிரி ஜாப் சப்மிட் ஆகுவது, அந்த அலோகேஷன் மாறுது, இந்த மாதிரி டீட்டெயில் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இது 4 ஜாப் ஐடி கிரியேட் பண்ணிட்டு ஜாப் ஐடி டேட் ஆஃப் இங்க நம்ம பார்க்கலாம். கோரோட இன்ஃபுளுன்சஸ் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நம்ம அலோகேட் பண்ணும்போது ஒவ்வொரு எக்ஸிகூட்டிவ் ஐடி மாறுறது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே தான் உங்களுக்கு முக்கியம். ஆப்டிமைசேஷன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த ஒர்க்ல தான் அதிகமாக நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். கோடை ரிவ்யூ பண்ணிட்டு ஏதோ அந்த ப்ராப்ளம் இல்லைன்னா நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் பார்க்கணும். இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி எப்படி நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு.
Are you clear? Any question to come, guys? Okay, fine. Others? நீங்க ஏதாவது கேட்டாதான் என்னால ஆன்சர் கூட பண்ண முடியும். க்வெஸ்சன் இருந்தா கேளுங்க. இஃப் நோ க்வெஸ்சன் தென் வி கேன் க்ளோஸ் இட் டுடே. ஏன்னா கரண்ட் இல்லை, பேட்டரி ட்ரைன் ஆயிடுச்சு. ஸோ ஏதாவது இருந்தால் ஐ கேன் ட்ரை, ஐ வில் ட்ரை டு ஆன்சர் யுவர் க்வெஸ்சன். எல்லாமே இது இந்த மாதிரி எல்லாமே செக் பண்றது நீங்க பண்ண வேண்டியது. அது தட் இஸ் ஆப்டிமைசேஷன். இது எல்லாமே தான் ஆப்டிமைசேஷன் ஆகும். நீங்க இந்த கோர், RAM, டிரைவ் மாதிரி எக்ஸிக்யூட்டர் மாதிரி இது எல்லாமே கொஞ்சம் நீங்க பாத்துக்கிட்டீங்கனா ஓகே. சோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரியாலிட்டில இது எல்லாமே சொன்னீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஓகே இவங்க ஏதோ ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றது. யாரும் இதை அதிகமா சொல்ல மாட்டாங்க. ஆனா இதுதான் மெயின் இன்டர்வியூல அதிகமா ரைஸ் பண்றது. ஓகே. ஜாப் சப்மிட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பேக்கில் நடக்கிறது எல்லாமே தெரியணும். அவ்வளோதான் சரிங்களா. இதை நான் இப்போ கிளஸ்டர் மோட்ல சப்மிட் பண்ணனா உங்களுக்கு கிளஸ்டர் மோட்ல இருக்கிற அந்த அவுட்புட் உங்களுக்கு வரும். ஓகே இன்னொன்று லாக் பார்க்கணும். ஏன்னா லாக்ல வந்து நோட் ஒன் நோட் டூ பார்த்தேன்னு இது கிளஸ்டர்ல இல்லைங்களா ஸ்டாண்டர்ட் வந்தாங்க. இது கிளைண்ட்ல தான் ஆயிட்டு இருக்கு. யான் கிளைண்ட் யான் கிளஸ்டர்ல கொஞ்சம் மாறும். அது நான் லாஸ்ட் செஷன்ல நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. அப்போ லாக்ல வந்து சம்திங் அந்த கன்சோல்ல பாத்தீங்கன்னா அதேதான் அதேதான் வரும். இப்போ லாக்ல இல்ல எல்லாம் இந்த லாக்ல எப்படி பாக்கணும்ங்கறது லாஸ்ட் செஷன் பாருங்க. ஓகே ஒன் ஒன்லிமே வந்து இல்ல இல்ல பேட்டரி உங்க கன்சோல்ல ஐ மீன் தி Black கலர் கன்சோல் நோ இஷூ நோ இஷூ இல்ல இல்ல இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு வியூ கால கட்டற கிளையண்ட்ல ரன் பண்ணா உங்களுக்கு டிரைவர்ங்கறதா இருக்கு. ஓகே இது எப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். கிளஸ்டர்ல ரன் பண்ணும்போது எல்லாமே லாக்ல உட்கார்ந்திருக்கும். இந்த லாக்ல எப்படி படிக்கணுங்கிறது லாஸ்ட் ரெக்கார்டிங் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது டீட்டெயில் இருக்கும். ஓகே அதுல வந்து ஸ்டாண்டர்ட் இந்த நாலு சப்மிஷனே பாப்போம். இந்த சப்மிஷன்ஸ் இருக்குல்ல ஐயான் டெப்ளாய்மெண்ட் கிளையண்ட் கிளஸ்டர் கிளையண்ட் கிளஸ்டர் என்ன நடக்கும் லோக்கல் சப்மிஷன் என்ன நடக்கும் ஸ்டாண்டர்ட் என்ன நடக்கும் எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே அதுல இருக்கு. லாக் எப்படி வேலிடேட் பண்ணணும் ஒவ்வொன்று அப்படின்னு நம்ம டீட்டெயில பேசிக்கலாம் சரிங்களா. ஓகே கேஸ் வேறு ஏதாவது க்வெஸ்சன் இருக்குன்னா கேளுங்க. அதர்வைஸ் வி கேன் க்ளோஸ் இட். இது ஜஸ்ட் த்ரீ நோட் க்ளோஸ் பண்ற மாதிரி சொல்லுங்க. இப்ப நாங்க இதை எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருந்தோம்னா இப்ப எங்களுக்கு எப்படி எந்த இது மூலமா ஆக்சஸ் மூலமா இப்ப எங்களுக்கு என்னன்னா விஎம்ல போயிட்டு இந்த ஜாப் அப்படியே நான் பண்ண மாதிரி நீங்க ஹை ப்ராஜெக்ட் ரன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணுங்க உங்க விஎம்ல ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். ஒன்லி டிஃபரன்ஸ் அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் அலோகேஷன்ஸ் நீங்க பண்ண முடியாது. பண்ணாலும் உங்களுக்கு அது எஃபிஷியன்டா உங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா இந்த ஆறு எக்ஸிக்யூட்டர் நம்ம அலோகேட் பண்ண மாதிரி அங்க இருக்காது. ஸ்டாண்டர்ட்னா சிங்கிள்னா தெரியும். இந்த ஒரு ஜாப் கமெண்ட் மட்டும் நீங்க பாக்கலாம் சரிங்களா. இந்த கமெண்ட் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரன் பண்ணி காட்டிருக்கேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் செஷன்ல நான் இதே ஜாப் வந்து நான் அதுலயும் மறுபடியும் ரன் பண்ணி காட்டுறேன் ஸ்டாண்டர்ட் மட்டும் வரை. இதுதான் கான்செப்ட் மேட்ரு இந்த பாயிண்ட்ஸ்ல தான் இருக்கு. இது ஜஸ்ட் உங்களுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு சாம்பிள் நீங்க கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது சரிங்களா. பட் நீங்க அது பண்ணலாம். நான் இந்த சாம்பிள் கோட் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இதே மாதிரி இந்த ஜாபோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. ஒர்க் ஆகலன்னா தென் வி வில் பி டிஸ்கஸ் அகைன். டோன்ட் வரி. விஎம்லயும் நான் ரன் பண்ணி காட்டுறேன் சரிங்களா. இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க எடிட்டர் என்ன அது?
இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க எடிட்டர் வந்து என்ன இதுவா இதுவா இல்ல இதுவா இது இது விஷுவல் ஸ்டுடியோ இல்ல நீங்க இந்த இல்ல இல்ல நீங்க பைத்தானோட கோட் எல்லாம் ஸ்பார்க் எல்லாம் வச்சிருக்கீங்களா அந்த இது விஎஸ் கோட் இல்ல அந்த கிளாஸ் இது விஎஸ் கோட்ஸ் இது இது விஎஸ் கோட் நான் பைத்தான் யூஸ் பண்ணுவேன் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுவேன் ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணுவேன் மூணுமே நம்ம எக்ஸாம்பிள் பாத்துறோம் மூணு ஐடியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிற எக்ஸாம்பிள் பாத்துறோம் நீ இந்த ஃபைல் மட்டும் இந்த ஃபோல்டர் மட்டும் அப்படியே காப்பி பண்ணி அன்சிப் பண்ணிட்டு நீங்க ரன் பண்ணுங்க ரன் ஆகும் ஃபங்க்ஷன் ஓகே நீங்க உங்க விஎம்ல போயிட்டு டெர்மினல்ல தான் எல்லாமே ரன் பண்ணுவீங்க கரெக்ட்டா இந்த பாத்ரூம் நீங்க போயிட்டு டெர்மினல்ல போயிட்டு இதே இந்த கமாண்ட் ரன் பண்ணுங்க ரன் ஆகும் இவ்வளவுதான் கமாண்டை நீங்க ரன் பண்ண வேண்டியது டெர்மினல்ல போயிட்டு ரன் பண்ணுங்க அப்படி ரன் ஆகணும்னா நான் உங்களுக்கு உங்க முன்னாடி நான் ரன் பண்ணி அவுட்புட் காட்டுறேன் ஓகே கிளியரா இஸ் இட் கிளியர் எஸ் எஸ் ஆர் நோ ஓகே சாட்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மற்றவங்க ஓகே ஃபைன் ஓகே அவ்வளோதான் ப்ராஜெக்ட்ஸோட வியூவில் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஒரு பைப்லைன் ஃப்ளோவில் எப்படி நல்லாகுன்றது காட்டுறது தான் இந்த செஷன் ஓகே Okay. Let me stop recording.